இருந்து காக்கை போல கரைக்கிறார்கள். ஆனால் ஓட்டு வாங்கி வந்துவிட்ட பிறகு இந்துக்களை கண்டுகொள்வதே கிடையாது. பயம், பயம், பயத்திலே அலைகிறார்கள். ஏன்னா அவன் பத்து பேர் இருந்தாலும் ஒத்துமையா இருக்கான், நீ நூறு கோடி இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. நினைத்து பாருங்கள், அவரவர் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள், நம்மிடம் அந்த ஒற்றுமையான சிந்தனை இருக்கிறதா? ஏன், ஏன் இல்லை? அசனம் போட்டா ஓடுறது இவன் தானே போறான், பிரியாணி போட்டோட இவன் தானே போறான். என்ன மெக்காவில் இருந்தும் லண்டன்ல இருந்தா ஆள் கொண்டு வந்திருக்குனா இங்க இருக்கிற சுப்பிரமணியன் சுடலையாடி தானே போறான். ஏன் மாறுகிறான், ஏன் மாறுகிறான், ஏமாறுகிறான். ஏதோ கிடைக்கிறது என்று ஏமாறுகிறான். அந்த ஏமாற்றத்தை தீர்க்க வேண்டிய சகோதரி, நீ பிறக்கும் போதே உன் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாயோ இல்லையோ, பாரத தேசத்தின் உண்மையை ஊற்று. நீ தவறிட்டிருக்கிறாய் சகோதரி, அதனால்தான் நாம் பெற்ற பிள்ளை தவறி போய் கொண்டிருக்கிறான். கூடாது. ஒரு கல்யாண விழாவிலே கலந்திருக்கிறேன், தாலி எடுத்து கொடுத்து வாழ வைத்து விட்டு ஐயாவுக்கு என்று நியமித்த பழங்கள் அதிலே இருக்கிறது, அதை எடுத்து எல்லோருக்கும் கொடுங்கள் என்கிறேன். ஒரு ஐந்து வயது சிறுமி அதிலே இருக்கிறார், இவன் பழத்தை ஒரு பழத்தை கொடுத்தோன்னு வேண்டாம் ஏசப்பா அடிக்கும் சொல்ற. ஒரு அஞ்சு வயசு குழந்தை, வேண்டாம் ஏசப்பா அடிக்கணும். நீ சொல்லி கொடுத்துருக்கியா உன் குழந்தைக்கு? நீ ஊட்டி விட்டு இருக்கிறாயா உன் குழந்தைக்கு? இதுதானா முருகப்பெருமானுடைய விபூதி? இதுதானா வைகுண்டசாமியுடைய நாமம்? இதுதானா மதுரை மீனாட்சியுடைய குங்குமம் என்று உன் பிள்ளைகளுக்கு நீ சுட்டி வைத்து இருக்கிறாயா? எந்த பள்ளிக்கூடத்திலும் எந்த வாத்தியானும் எந்த டீச்சரும் உன் பிள்ளையுடைய நெத்தியில இருக்கிற நாமத்தையோ விபூதியோ அழித்து விட்டுத்தான் நீ இங்கு வரணும்னு சொன்னா அவ சீட்ட கிழிக்கவும் நமக்கு தகுதி இருக்கிறது. ஏன் அதை உணராமல் இருக்கிறீர்கள்? அந்த நிலை பேசுங்கள். ஒருத்தரை பார்க்கும்போது வாங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன் சொல்றமே, அவன் சொல்றானா நல்லா இருக்கியா கர்த்தர் கிருபையால் நல்லா இருக்கங்கிறான், என்ன நல்லா இருக்கியா அல்லாஹ் நல்லா வச்சிருக்காருங்கிறான், நம்ம ஆள் மாப்பிள்ள நல்லா இருக்கியா எது எங்க சொல்ல மாட நல்லா வச்சிருக்கான் எங்க முத்தார மாட, எவனாவது சொல்றோமா யாராவது சொல்றோமா? ஏன், நமக்கு தெய்வங்கள் இல்லையா? அதை உடைத்தறிந்து வந்ததுதான் எங்க அப்ப வைகுண்டை. யார பார்த்தாலும் முத வார்த்தை ஐயா உண்டியா? ஐயா உண்டு, உனக்குள் உண்டு, எனக்குள் உண்டு. இது வந்து மதத்தை பரப்புவதற்காக அல்ல, என் இந்து மதத்திலே இப்படியும் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்தி உலகம் முழுக்க இந்து தர்மத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற லட்சிய நோக்கம்